ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் பேசிக் இன்க்ரீடியன்ஸ். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டார்க் ஃபேண்டசி சாக்கோஃபில்ஸ் வீட்லேயே எப்படி அவன் இல்லாமல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் இன் எ ஹெல்தி வே, லெட் சி ஹவு டு மேக். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், நாட்டு சர்க்கரை 1/2 கப், மெல்டட் பட்டர் 1/4 கப், கோகோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 பிஞ்ச். பேக்கிங் சோடா ரொம்ப கம்மியாக போதும். மில்க் 1 to 2 டேபிள்ஸ்பூன். அண்ட் ஃபைனலி சம் சாக்லேட் சங்க்ஸ், டார்க் ஆர் ஒயிட் சாக்லேட். ஃபர்ஸ்ட்லி ஒரு மிக்சிங் பவுலில் பட்டர் 1/4 கப் சேர்த்துட்டு அண்ட் ப்ரௌன் சுகர் 1/2 கப், ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். நாட்டு சர்க்கரையை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சின்ன சின்ன கட்டி இருக்கும். தென் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தென் கோதுமை மாவு, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சலித்து ஆட் பண்ணிடலாம். நான் உப்பு சேர்க்கலை, ஏன்னா சால்டட் பட்டர் எடுத்திருந்தால உப்பு சேர்க்கலை. அன்சால்டட் பட்டர் எடுத்திருந்தால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் ரொம்ப க்ரம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். தென் தேவையான அளவு மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரே அடியாக நிறைய மில்க் சேர்த்துடக்கூடாது, அப்புறம் பேட்டர் ரொம்ப கொலகொலன்னு ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பசைஞ்சு வச்சுக்கலாம். குக்கி டோ ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்கணும். ப்ரீஹீட் பண்ணிடலாம் வெசலில் பேக் பண்ணுறதுக்காக. நல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்தில் 1 லேயர் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்டீல் ரேக் வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு கவர் பண்ணி 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிடலாம். தென் பேக் பண்ணுறதுக்காக ஒரு சில்வர் பிளேட் இல்லை குக்கி ட்ரேயில் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் 1 to 1.5 டேபிள்ஸ்பூன் குக்கி டோ எடுத்துக்கிட்டு நல்லா உருட்டி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உள்ள டார்க் சாக்லேட் இல்லை ஒயிட் சாக்லேட் சங்க்ஸ் வச்சு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பண்ணி லைட்டாக தட்டிக்கலாம் குக்கி ஷேப்பில். அவ்வளோதான், க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் சேர்த்துடலாம். இதே மாதிரி ரிமைனிங் டோவும் ரெடி பண்ணிடலாம். 2 பேட்சஸாக பண்ண போகிறீங்கன்னா 1 பேட்ச் ரெடி பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க டோவை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ப்ரூஃப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1st பேட்ச் முடிஞ்சதும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ட்ரேயில் வைக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம், லைட்டாக பஃப் ஆகும். தென் ப்ரீஹீட் ஆன வெசலில் சேர்த்து 20 to 25 மினிட்ஸ் மீடியம் லோவில் வச்சு குக் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஹோல்ட் இருந்தால் இந்த மாதிரி டோ வச்சு கவர் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி அடிப்பகுதி லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டா குக்கீஸ் ரொம்ப ஹார்டாகிடும். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்தியான சாக்கோஃபில்ஸ் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.